ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சப்போட்டா பழம் மில்க் ஷேக் எப்படி செய்யுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் 7 சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன். இதை நம்ம பாதியாக கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துடலாம். நம்ம தோல் எடுத்துட்டு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா தோல் ரொம்ப நெய்ஸாக இருக்கும். நீங்கள் கொட்டையை எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா சப்போட்டா பழத்தையும் நம்ம இதே மாதிரி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு சப்போட்டா பழம் மில்க் ஷேக் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சப்போட்டா பழத்துலேயே ஏற்கனவே ஸ்வீட் அதிகமாக தான் இருக்கும். நம்ம பால்லாம் சேர்க்கறதுனால இல்லை 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை இல்லைனாலும் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பால் வந்து உங்களுக்கு கூலிங் வேணான்னாக்கா சூடு பண்ணி ஆற வச்சு ஊற்றிக்கோங்க. இல்லைனாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ரீசரில் வச்சு தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். பாலே வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. இப்போ மில்க் ஷேக்கு நீங்கள் அப்படியே போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். கட் பண்ணி பாலை வந்து சப்போட்டா பழத்தில் சேர்த்துக்கலாம். பால் ஊற்றிட்டு மிக்சி ஜாரில் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துடுங்க. சப்போட்டா பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஜில்லுன்னு வேணும்னா நீங்கள் இதை மாதிரி செய்யுங்க, இல்லைனாக்கா பாலை காசி ஆற வச்சு கூட நீங்கள் ஜூஸ்க்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், சப்போட்டா பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் லக்ஷ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.